لأجلك يا فجر الإسلام كم تحلو في الدرب الآلام، بجلالك فاصطبغ الأحلام تتفتق بالوعي الأفهام وتعانق طلعتك الأيام. لأجلك يا فجر الإسلام، لأجلك يا فجر الإسلام، لأجلك يا وحي القرآن فتعالى صيحات الميدان. من أجلك يا وحي القرآن فتعالى صيحات الميدان. من أجلك ينتفض الإيمان، من أجلك ينتفض. بسم الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. قال رسول الله صلى الله عليه وسلم بَلِّغُوا عَنِّي وَلَوْ آيَةً. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் சில விஷயங்களை தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாமும் நஃபீலான வணக்கங்களும் என்ற தலைப்புல சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு ஏன் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நஃபீலான இபாதத்துகளை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது, ஆனால் நஃபீலான அமல்கள் விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அசால்ட்டாக பொறுப்போக்காக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக, அறிவது மாத்திரமல்லாமல் அந்த பொறுப்போக்குகளை விட்டுவிட்டு நஃபீல்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் இபாதத்துகள் விஷயமாக சூரத்துல் பக்கராவின் 148 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸ்தபிகூ அல் ஹைராத், ஃபஸ்தபிகூ, நீங்கள் எல்லாம் போட்டி போடுங்கள், போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் முந்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது ஃபர்ளுகளில் மாத்திரம் நீங்கள் போட்டி போடாமல் ஒருவர் சுன்னத்தை தொழுகிறார், இன்னொருவர் நஃபிலை செய்கிறார், இந்த சுன்னத் விஷயத்தில் நஃபில் விஷயத்தில் எல்லாம் ஃபஸ்தபிகு, நீங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்துங்கள். அல் ஹைராதி, எந்த நல்லறமாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்களில் நல்லறங்களில் ஒருவரை ஒருவர் நீங்கள் முந்துங்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் உத்தரவு போடுறான். அதே மாதிரி ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வா, வசாரியோ, நீங்கள் போட்டி போடுங்கள், எதற்கு போட்டி போட வேண்டுமானால், இலா மகஃபிரத்தின் மிர்ரபிக்கும், அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் போட்டி போடுங்கள். ஒருவர் துஆ செய்கிறாரே, அவரை போட்டி போட்டு நீங்களும் துஆ செய்யுங்கள். ஒருவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார், அவரோடு போட்டி போட்டு நீங்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். வசாரியஹு, நீங்கள் போட்டி போடுங்கள், இலா மகஃபிரத்தின், துஆ செய்வதிலே மன்னிப்பு கேட்பதிலே நீங்கள் போட்டி போடுங்கள். அது மாத்திரமல்லாமல் ஜன்னத்தின் சொர்க்கத்தில் நீங்கள் போட்டி போடுங்கள். சொர்க்கத்திற்கு நாம் உந்தி கொள்ள வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல நல்லறங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த நல்லறங்களை நீங்கள் சொர்க்கத்திலே முந்தி கொள்ளுங்கள். யார் நன்மையான காரியங்களில், இறையச்சமுள்ள காரியங்களில், மன்னிப்பில் சொர்க்கத்திலே யார் முந்தி கொள்கிறாரோ அவர்தான் தத்துவா உள்ளவராக, இறையச்சம் உள்ள உத்தத்தினாக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக சஹாபாக்கள் நன்மை விஷயத்துல ஒருவர் ஒருவர் முந்துனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை விஷயத்தில் முந்துவதற்கு சஹாபாக்களை ஏவினார்கள் என்பதற்கு பல்வேறு வரலாற்று பின்னணிகளை, வரலாற்று சான்றுகளை ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. எப்படி சொன்னா, முதல்ல நஃபீலான இபாதத்துகள்ல, அதாவது தொழுகையை வச்சுக்கலாம், நஃபீலான ஏராளமான இபாத
எடுத்துக்கொண்டாலும் முதல்ல வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தொழுகை. தொழுகையில வந்து எது நஃபில் சொன்னா, ஃபர்ழு அல்லாத எல்லா தொழுகைகளும் நஃபிலான தொழுகைகள். சுன்னத்து கணமா இல்லையா? சுன்னத்து நஃபில் தான், உபரியும் நஃபில் தான். எது ஃபர்ழாக இருக்கிறதோ, ஃபர்ழு அல்லாத எந்த தொழுகைகளாக இருந்தாலும் அந்த உபரி தொழுகைகளை அல்லாஹ் நஃபில் என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் சுன்னத்துகளை சொல்லும் போது, முன்பின் சுன்னத்துகள் நஃபிலாக இருக்கிறது, முன்பின் சுன்னத்துகளை நீங்கள் கவனமாக தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அதுல எதை மெயினா சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த முன்பின் சுன்னத்துகளில் 12 ரக்காத்துகள் உள்ளன. அந்த 12 ரக்காத்துகளை எவர் கவனமாக ஒவ்வொரு நாளும் தொழுகிறாரோ அவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார். ஃபர்ழு மாத்திரம் இல்லையா, ஃபர்ழு தொழுதா பத்தாதா? யாரு ஃபர்ழையும் தொழுது விட்டு 12 ரக்காத்துகளை முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறாரோ அவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று மாத்திரம் சொல்லாமல், புனியலஹு பைதன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அவருக்கு அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறான், சொர்க்கத்து மாளிகையில் அவர் தங்குவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை ஸஹீஹுல் புகாரிலையும் திருமீதியிலையும் இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. அதை சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் நஃபீலான சுன்னத்தான தொழுகைகளை 12 ரக்காத்துகள் சொல்றாங்களா இல்லையா, அந்த எந்த 12 சொல்லிட்டு அந்த ரக்காத்துகளை பட்டியல் இருக்காங்க. சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், சுபுஹுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து, லுஹருடைய முன் சுன்னத்து 2-2 4 ரக்காத்துகள், பிறகு லுஹருடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்து, மகரிபுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்து, இஷாவுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்து. ஆக சுபுஹுடைய முன் சுன்னத்து 2, லுஹருக்கு முந்தி 4-6, லுஹருக்கு பிந்தி 2-8, மகரிபுக்கு பிந்தி 2-10, இஷாவுக்கு பிறகு 2-12. இந்த 12 ரக்காத்துகளையும் யார் ஒவ்வொரு நாளும் தொழுகிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கவாசியாக இருக்கார். சொர்க்கவாசி மாத்திரமல்லாமல் புனியலஹு பைதன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஒரு மாளிகையை அவருக்கு அல்லாஹ் ஒதுக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்களே. அப்படியானால் ஃபர்லு மாத்திரம் தொழாமல் சுன்னத்துகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், நபில் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன் சுன்னத்தை வந்து ரொம்ப கவனமா தொழுவாங்க, விடவே மாட்டாங்களா. அதுல மெயினா எந்த முன் சுன்னத்தை தொழுவாங்கன்னு சொன்னா, சுபுஹுடைய முன் சுன்னத் இருக்கா இல்லையா, சுபுஹுடைய முன் சுன்னத் விஷயமாக ஸஹீஹுல் புகாரி ஹதீஸ் வருது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுடைய முன் சுன்னத்தை விட்டதே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், பிரயாணத்திலே அவர்கள் ஃபர்லை சுருக்கி ரெண்டாக தொழுவார்கள். பிரயாணத்துல முசாஃபிர்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ல 4 ரக்அத் தொழுகை ரெண்டா சுருக்குவாங்க. அந்த பிரயாணத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுபுஹுடைய முன் சுன்னத்தை கட்டாயமாக தொழுவார்கள் என்று ஹதீஸ ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ பார்க்க முடியுது. அப்படியானால் பிரயாணத்தில் கூட இந்த தொழுகையை இந்த சுன்னத்தை தொழுதாங்கன்னு சொன்னா நம்ம வந்து இன்னும் கவனமா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியே சுபுஹுடைய முன் சுன்னத்தை பிரயாணத்திலும் தொழுகிறாங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு பேணுதலா இருக்கணும் என்பதை யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்கு நம்ம வர்றோம், எதுக்கு வந்துக்கிறோம், பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், பொருளாதாரங்களை காசு பணங்களை சம்பாதிப்பதற்காக மனைவி மக்களை விட்டு என்ன செய்யறோம், இந்த நாட்டுக்கு வர்றோம். பல வருஷங்கள் சம்பாதிச்சு ஊர்ல வந்து ஒரு இடத்தை வாங்கிட்டா, ஊர்ல வந்து ஒரு வீட்டை கட்டிட்டா, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோமா இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைத்து நாட்டிலே ஒரு வீட்டை வாங்கிவிட்டால், ஒரு இடத்தை வாங்கிவிட்டால் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீடு வாங்குற, இந்த நிலம் வாங்குற சந்தோஷத்தை பத்தி சொல்றாங்க. ஒருவர் சுபுஹுடைய முன் சுன்னத்தை தொழுதால் அவர் மறுமையில் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தையே ஒட்டுமொத்த உலகத்தை அவருடைய கையிலே அல்லாஹ் கொடுத்து விட்டார். ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பணக்காரனே, உலகத்தையே வரவேசனம் பண்றாரே, வாங்கிட்டாரே உலக, இந்த பூமியை மாத்திரம் அல்லாம
துன்யாவில என்னென்ன பொருள் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிட்டாரு. பூமியை வாங்கி இந்த பூமியில் உள்ள எல்லா பொருள்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. விலை கொடுத்து வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருப்பானோ அதை விட சந்தோஷமாக மறுமையில் ஒருவர் இருப்பான். யார் இருப்பான்? இந்த சுபுவுடைய முன்சுண்ணத்துல கவனமாக தூங்குறானா இல்லையா? சுபுவுடைய முன்சுண்ணத்தை எவன் கவனமாக தூங்குறானோ அவன் ஹைரும் மின துன்யா வமா பிஹா. மறுமையில் இந்த உலகத்தை ஒருவன் வாங்கிவிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறானோ அதை விட அவன் சந்தோஷப்படுவான் என்று ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லிருக்கிறாங்களே. அப்படியானால் சுபுவுடைய முன்சுண்ணத்து எவ்வளவு அதிமுக்கியமான என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அதே மாதிரி ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பிரயாணம் போறாங்க. அந்த பிரயாணத்துல நைட் நேரத்துல எல்லா சஹாபாக்களையும் ஒரு இடத்துல தங்க வச்சு எல்லாரும் தூங்குங்க என்று உத்தரவு போடுறாங்க. ஒரே ஒரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் தூங்காம நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க உங்க டியூட்டி என்னன்னு சொன்னா, சுபுஹுடைய டைம் வந்தவனையும் எங்களை எல்லாம் எழுப்பி விடணும். அன்னைக்கு அலாரம் இல்லாரம் இல்லையா இல்லையா? அலாரம் இல்லாதனால பிலால தூங்காம உட்கார வச்சு சுபுஹுடைய டைம் வந்தவனையும் எங்களை எழுப்புங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து சுபு தொழுவோம் என்று ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் தூங்குறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தூங்காம தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அவரையும் அறியாமல் தன்னை மீறி தூங்கிறார். முடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் மனுஷன் தானே, மனுஷங்கிற முறையில் அவரையும் மீறி தூங்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் தூங்கிட்டாருன்னு சொன்னா, எல்லா சஹாபாக்களும் எப்படி அசந்து தூங்கிட்டாங்களோ அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அசந்து தூங்கிட்டார். சுபுஹ் நேரம் வந்து, சுபுஹ் நேரம் எப்ப முடியுது? சூரியன் உதிப்பது, சூரியன் உதிச்சிருச்சு. எல்லாரும் நபி உள்பட எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சூரிய உதிச்சு வெயில் வந்து, அந்த வெயில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கால் மேல படுது. அந்த வெயிலுடைய சூட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறாங்க. எழுந்து பார்க்கிறாங்க, சுபுஹ் தொழுகிற சூரிய உதிச்சிருச்சு. பொறுப்பாளி அந்த பிலாலை பார்க்கிறாங்க, அவர் அசல் தூங்கிட்டு இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரிபரியா எல்லா சஹாபாக்களையும் தட்டி எழுப்புறாங்க. எழுப்பி இந்த பிலால் கிட்ட கேட்பாங்க, பிலால உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தனே, அந்த பொறுப்பை ஏப்பா செய்யல, ஏன் எங்களை எல்லாம் எழுப்பல என்று ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட கேட்கும் போது அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை யார் தூங்க வைத்து விட்டானோ அவன் என்னையும் தூங்க வைத்து விட்டான். நான் வேணும் கூட தூங்கல, வேணும் கூட எழுப்பாம இல்ல, உங்களை தூங்க வச்ச ரப்பு தான் என்னையும் தூங்க வச்சிட்டான், வேணும் கூட இதை செஞ்சிடல என்று சொல்லுவாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்வாங்க, சஹாபாக்கள் உது செய்வாங்க. செஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒண்ணு பிரயாணம், முதல்ல கவனமாக ஒன்று வந்து பிரயாணம், ரெண்டாவது வந்து வத்து பயிற்சி இல்லையா? பிறையான வத்து பயிற்சி ஒது செஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுடைய ஃபர்லை துலாமல் ஆரம்பத்தில் சுபுஹுடைய சுன்னத்தை துல்வார்கள். அப்படி ஹதீஸ் வருது. பிரயாணத்துல வந்து மத்த சுன்னத்தை துல்வ மாட்டாங்க, வத்து போயிட்டு அந்த ஃபர்ல் தான் அவசியம். ஆனால் சுபுஹுடைய முன் சுன்னத்து எவ்வளவு முக்கியம்னு சொன்னா, வத்து போனாலும் பிரயாணமாக இருந்தாலும் சுபுஹுடைய முன் சுன்னத்து அதி முக்கியமானது. எனவே சுபுவுடைய முன் சுன்னத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுவுடைய முன் சுன்னத்தை பெருந்த பிரயாணத்திலே துழுவுறாங்க, பத்து போய் துழுதாங்க என்று ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா, சுபுவுடைய முன் சுன்னத்து ரொம்ப முக்கியமானது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா? அதாவது நம்ம ஆளுக்கு எவ்வளவு இந்த சுபுவுடைய சுன்னத்துல எவ்வளவு அசாதுன்னு சொன்னா, பல பேர் வந்து சுன்னத்தை விடுங்க, பருளே வந்து கரெக்டா துழுவுறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் என்ன சொன்னார் அப்படி சொன்னா, நான் கரெக்டா அது நாலு வேலை கரெக்டா துழுவேன், சுபுஹ் மட்டும் எப்ப முழிக்கிறனோ எப்ப எந்திரிக்கிறனோ அப்பதான் துழுவேன். ஏழு மணி எட்டு மணிக்கு எப்ப நான் ஏழு மணி எட்டு மணிக்கு நான் முழிக்கிறனோ அப்பதான் என்ன செய்வேன், சுபுஹ் துழுவேன் அப்படின்றாரு பேச்சுவார்க்கல. அதுக்கு நான் சொன்னேன், எங்க இந்த மாதிரி ஏழு எட்டு மணிக்கு துழுவுறது வந்து அது சுபுஹ் கிடையாது, அது கலாவெல்லாம் கிடையாது. இஸ்லாத்துல கலாங்கிற ஒரு பேச்சு இல்ல, கலாங்கிற ஒரு துழுகை எல்லாம் கிடையாது. கரெக்டா அந்த வத்துல முழிச்சு பத்துல துழுவதாங்க துழுக, வேலுடு தூக்கி போட்டு கராண்டு துழுதா அந்த துழுகை துழுகையே இல்ல, அந்த துழுகை செல்லாது. இதான் இஸ்லாமிய மார்க்க இஸ்லாமிய சட்டம். இதை என்னால முடிந்த அளவுக்கு தெளிவா அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி ஒரு நாள் சொல்லு சில நாட்கள் கழிச்சு என்றவன் சொன்னாரு,
நான் ஒவ்வொரு நாளும் நாலு தொழுவ தொழுவ மாட்டேன். ஏன் தொழுவ மாட்டேன்னு சொன்னா நீங்க தான் தெளிவா சொல்லிட்டீங்க. சும்மா லேட்டா தொழுதா தொழுக செல்லாது சொல்லிட்டு, அதனால நான் லேட்டா தொழுவ மாட்டேன். நான் செல்லாது ஏன் சொன்னேன்னு சொன்ன, இவர் கரெக்டா முழிக்கணும் கரெக்டா துருவணும் இஸ்லாம் சொல்றது பாருங்க. அந்த நல்ல நீயத்துல சொன்னதே அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணி நான் லேட்டாவும் துருவ மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு என்ன பண்றதே நாலு வேலை துருவாரு. அவ பருளையே நம்ம விட்டு போட்டு நாலு வேலை துருவுறோம். ஆனால் நவியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருள் இல்ல சுபுவுடைய முன் சுண்ணத்துல கவலை செலுத்துங்க என்று சொல்றாங்கல்ல, அவ முன் சுண்ணத்து அதிமுக்கியமா என்பதற்கு இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம இன்னும் சில நஃபில்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஏவுறாங்க. என்ன நஃபில்னு சொன்னா, அதாவது வாங்க சொன்னவனே வீட்டுல உதவு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போறாரு. பள்ளிவாசல போய் உதவு செய்வதை விட எங்க உதவு செய்வது சிறந்ததே, நம்ம எங்க தங்கிருக்கிறோமோ தங்கிருக்கக்கூடிய ரூம்ல தங்கிருக்கக்கூடிய வீட்டுல உதவு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போகணுமா? பள்ளிவாசல்ல போய் இந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிட்டு பரதான துறைக்காக உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? பன்னெண்டே முக்காலுக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டோம், அந்த துறை சுண்ணத்து என்னத்தான் தொழுதுபிட்டு, அதாவது 12:55 நம்ம தொழுதுட்டோம். ஒரு மணி காமத்து வைங்க, புகருக்கு ஒரு மணி காமத்து, அந்த ஒரு 5 நிமிஷத்துக்காக என்ன பண்றோம்? சும்மா பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்படி எவர் ஒருவர் ஒரு 5 நிமிடத்திற்காக பரதான துறையை எதிர்பார்த்து சும்மா பள்ளிவாசலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் வெறுமனி பள்ளிவாசலே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, அவர் தொழுது கொண்டிருக்கிறார். ஒருவன் தொழுது கொண்டிருந்தால் என்ன நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த நன்மையை இவருக்கு அல்லாஹ் தருகிறான் என்று ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. என்று சொன்னா அவர் சும்மா இருந்தாலே ஏன் அல்லாஹ் நன்மை எழுதுறான் சொன்னா தெளிவான அதுக்கு ஹதீஸ் வருது. லா யம்னஹு அய்யன் கலிப இலா அஹ்லிஹி இல்லா ஸலாஹ், அவர் வீட்டிற்கு செல்லாததன் காரணம் அல்லது கடைகளுக்கு செல்லாததன் காரணம் இல்லா ஸலாஹ் தொழுகைதான் காரணமாக இருக்கிறது. அவர் தொழுகைதான் தடுத்துக்கிட்டு இருக்கு. அவர் நினைச்சா வீட்டுக்கு போகலாம், நினைச்சா கடைக்கு போகலாம். அவர் ஏன் வீட்டுக்கு போகாம பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே? ஒரு ஃபர்ளான தொழுகை வரப்போகுது, தொழுதுட்டு போயிடலாமே என்று இருக்கிறாரே. அப்ப இந்த ஃபர்ள் வந்து வீட்டுக்கு போக விடாம தடுக்குதா இல்லையா? இந்த ஃபர்ள் வந்து டியூட்டிக்கு போக விடாம தடுக்குதா இல்லையா? இப்படி தொழுகை தடுக்கக்கூடிய காரணத்தால் ஒருவர் பள்ளிவாசலே சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுத நன்மையை அல்லாஹ் எழுதுவான் என்று ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிருக்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸை வந்து எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றது? சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு போய் சுன்னத்துகளை தொழுதுட்டு அந்த ஃபர்லுக்கு வந்து எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? போறதே லேட்டா போவோம், ஒன்னா இருக்காட்டிலே சேர மாட்டோம். இன்னும் சொல்ல போன இஸ்லாம் சொன்னது வந்து பின் சுண்ணத்தை கரெக்டா தொழுவுங்க. பின் சுண்ணத்தையும் தொழுது விட்டு சில பேர் வந்து நல்லவங்க, அதாவது தக்குவா உள்ளவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், சில நல்லவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு போய் முன் சுண்ணத்தை தொழுது ஃபர்ல தொழுது பின் சுண்ணத்தையும் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஒரு செலுத்து பள்ளிவாசல வந்து ஒரு ஒரு ஃபர்லுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவருக்காக மலக்கும் அவர்கள் துவா செய்கிறார்கள். யாருக்கு? பருள் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து இல்லையா? அவருக்கு என்ன செய்வாங்க சொன்னா மலக்குமார்கள் துவா செய்வார்கள். எப்படி துவா செய்வாங்க? அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது இரக்கம் காட்டுவாயாக, இவர் மீது அன்பும் கருணையும் காட்டுவாயாக என்று யார் பருளுக்கு பிறகு சுண்ணத்தை தொழுதுவிட்டு பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்காக மாணவர்கள் துவா செய்கிறார்கள் என்ற ஹதீஸ செய்யுள் புகார்ல பார்க்கிறோமே. இந்த மலக்குமாருடைய துவா வந்து எவ்வளவு பேர் வாங்குறது? ஹரிபரியா சொல்லுவோம், நம்ம தான் வந்து தௌஹீதுங்கிறனால சலவாத் அதாவது சொல்ல வேண்டிய தஸ்பீஹாத் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம், அதுக்காக தெரியாது, துவா ஓத மாட்டோம். ஹரிபரியா பரல தொழுவுறது தொழுத கையோடு வெளியே வருவது. இது இல்லாமல் பருளை தொழுது தஸ்பீஹாத்துகளை சொல்லி திக்ர்களை சொல்லி சுன்னத்தை தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருந்தா அவருக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் ஹதீஸ் இருக்குது. மலக்குமாருடைய துவா வாங்க சஹாபாக்கெல்லாம் வாங்குவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க, பருளை தொழுவாங்க. தொழுது புட்டு மலக்குமாருடைய துவா வாங்குறதுக்காக சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் சும்மா பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க என்றெல்லாம் ஹதீஸ் வருது. எனவே என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஹதீஸ்களை நம்ம அமல் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவுக்கு நம்ம வந்து ஒதுவோடு இருப்பார்,
முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உது முடிஞ்சிருச்சாக்கு மறுபடியும் உது செய்யறது. இதோட இஸ்லாம் வந்து ஒரு நஃபீல் முக்கியமான இபாதத்துக்கு எனக்கு நான் உது செய்யற கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உது முடிஞ்சு போயிருது, திரும்பி என்ன செய்யுங்க, சராட்டைய வராட்டியாரே திருப்பி உது செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதுவோடு இருங்க. அப்படி மறுபடியும் மறுபடியும் உது செய்யும் போது, உது செஞ்ச உடனே ரெண்டு ரக்கா தொழுது வருமா, அதாவது தொழுது விட்டு வந்துடுறோம், உது வந்து பிரிஞ்சிருது, உது பிரிஞ்ச உடனே திருப்பியே உது செய்யறது, செஞ்சிட்டு ரெண்டு ரக்காத்து நஃபீல். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உதுவோடு இருப்போம், திருப்பி உது முடிஞ்சு போயிடும், முடிஞ்சுட்டு அப்படி உது செய்யறது, உது செஞ்சுட்டா ரெண்டு ரக்கா நஃபீல் தொழுறது. இப்படி முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதுவோடு இருங்க. ஒவ்வொரு உதுவுக்கு பிறகும் நீங்கள் சுன்னத்தான ரெண்டு ரக்காத்துகளை நஃபீல்களை நீங்கள் தொழுவுங்கள் என்று ஹதீஸ் இருக்கு. சஹீஹுல் புகாரில 1149வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பிலால் கிட்ட சொல்லுவாங்க, பிலாலே நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ செஞ்ச மிகப்பெரிய அமல் என்னப்பா, நீ இஸ்லாத்துக்கு முஸ்லீம் ஆன பிறகு நீ செஞ்ச மிகப்பெரிய இபாதத்து என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நான் மியராஜுக்கு போனேன், மியராஜுக்கு போகும்போது எனக்கு சொர்க்கமும் காட்டப்பட்டது, நரகமும் காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை காட்டப்பட்டது. அந்த மாளிகையில இன்னி சமயத்து அந்த மாளிகையிலே ஒருவர் நடந்து வருகிறார், நடக்கக்கூடிய இந்த செருப்போசை இருக்கிறதே, ஒரு மாளிகையில் ஒருவர் நடக்கக்கூடிய செருப்போசைய நான் சொர்க்கத்துல கேட்டேன். கேட்டுட்டு என்னை அழைச்சிட்டு போனாரே ஜிப்ரீலே, அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமான மாளிகை, ஒருவர் நடந்து வருகிறாரே செருப்போசை கேட்கிறதே, அது யாருடைய ஓசை என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் பதில் சொன்னார், அந்த மாளிகையில் உங்களுடைய தோழர் பிலாலுடைய மாளிகையாக இருக்கிறது, அந்த பிலாலுடைய நடை ஓசையை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பதில் சொன்னாங்க. அப்ப நீ ஒரு சொர்க்கவாசி, உனக்குன்னு ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்குது என்று என்கிட்ட சொன்னாரே, நீ செஞ்ச பெரிய ஒரு அமல் என்னப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலால்கிட்ட கேட்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நான் என்ன மிகப்பெரிய ஒரு மத்தவங்க எல்லாம் பண்ணாத சிறந்த ஒரு அமல் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு உதவோடு இருப்பேன். ஒரு உது புரிஞ்சு போயிட்டா மறுபடியும் உது செய்வேன். ஒவ்வொரு உதவுக்கு மத்தியில உது செஞ்சவனையும் ரெண்டு சுன்னத்தான துருகைகளை, ரெண்டு நஃபீலான துருகைகளை நான் துழுவேன், ரெண்டு ரக்கா துழுவேன். இதுதான் என்னைய வந்து அல்லாஹ் விரும்புறான் போல் தெரியுது, இதுதான் தான் சொர்க்கவாசி போல் தெரியுது, இதனால்தான் எனக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டிருக்கிற போல் தெரிகிறது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு அமைதியா இருந்தாங்க என்ற செய்தியை ஸஹீஹுல் புகாரியின் 1149வது ஹதீஸ்ல இந்த ஹதீஸ பார்க்க முடியுது. அப்படியானால் முடிஞ்ச அளவுக்கு உதுவோடு இருப்பது, ஒவ்வொரு உதுவுக்கு மத்தியில் ரெண்டு ரக்காத்துகளை தொழுவது மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அப்ப இதுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான இபாதத் என்ன சொன்னா, லுகாத்துலுக நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போமே தவிர படிச்சிருப்போமே தவிர ஆனா செஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எவ்வளவு பேர் லுகாத்துலுகம், ஆனா இன்னைக்கு விட்டுங்க, இந்த வருஷத்தை வச்சுக்கிறீங்க, இந்த 1424வது ஆண்டு, இந்த ஹிஜ்ரி 1424வது வருஷத்துல எத்தனை நாள் நம்ம லுஹா துழுதோம், லுஹாடா குஹரி இல்ல, லுஹாங்கிற ஒரு துழுக, லுஹா துழுக வந்து எத்தனை நாள் துழுதோ, எத்தனை ரக்கா துழுதோ யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா துழுகையுடைய நேரத்தை பற்றி சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து கொஞ்சம் வெயில் வருகிறதா இல்லையா, அதான் சுமார் வந்து ஒரு 8 மணி சூரிய உதிச்சு கொஞ்சம் வெயில் வந்ததிலிருந்து சூரியன் உச்சிக்கு வருவதற்குள் லுஹா என்ற ஒரு துழுகையை நீங்கள் துழுவுங்கள், அது மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா துழுகையை வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க ஸஹீஹுல் புகாரில 1178வது ஹதீஸா, அந்த ஹதீஸ் இடம் வருது. என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா அறிவிப்பாரு, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மூன்று உபதேசங்களை செய்தார்கள். யார் சொல்றது? அபூ ஹுரைரா சொல்றாரு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, என்னுடைய மிகப்பெரிய தோழர், மிக நெருங்கிய நெருங்கிய நண்பர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று இபாதத்துகளை எனக்கு ஏவினார்கள். அந்த மூன்று இபாதத்துகள் விஷயமாக நான் மரணிக்கும் வரை அந்த இபாதத்துகளை செய்து கொண்டே இருந்தேன். மூணு இபாதத்துகளை சொன்னாங்க. மூணு இபாதத்தை சொன்ன உடனே நம்மள ஒரு பயால கேட்போம், கேட்டுட்டு சில பேர் வந்து ஒரு கால கேட்டு வருகால விட்டுருவான். சில பேருக்கு ஒரு 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 வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க. இக்ரா பத்தி சொன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு செய்வாங்க, பிறகு செய்தா வந்துடுவான். துருகைய பத்தி சொன்னா ஒரு வாரம் துருக, பிறகு செய்தான். குரான பத்தி சொன்னா ஒரு வாரம் குரான், பிறகு செய்தான். இத கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கேன். ஆனால் அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மூன்று இபாதத்துகளை சொன்னாங்களோ சொன்ன உடனே நான் செய்ய ஆரம்பிச்ச எதுவரை செய்தேன் என்று சொன்னால், ஹத்தா அமூது, நான் சாகும் வரை மரணிக்கும் வரை கடைசி வரை அதை செய்து கொண்டிருந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூணு இபாதத்துகளை சொல்லிவிட்டு அந்த மூணையும் பட்டியல் போடுறாங்க. அதுல முதல் இபாதத்து என்னன்னு சொன்னா சலாத்து துஹா. துஹா தொழுகையை வந்து ரசூலுல்லா எனக்கு ஏவுனாங்க, வலியுறுத்தினாங்க, அவங்களும் செஞ்சாங்க, நான் மூத்த அப்பாவும் செஞ்சேன். துஹா தொழுகை தொழுது கொண்டே இருந்தேன். இது வந்து ஒன்னாவது உபதேசம். ரெண்டாவது சொன்னாங்க சொன்னா சலாத்துல் வித்ர், வித்ர தொழுகை. வித்ர வாஜிப்னு சொல்றோமா இல்லையா? அந்த சலாத்துல் வித்ர், இந்த வித்ர வந்து ரொம்ப அவசியமா வலியுறுத்தினாங்க. இந்த வித்ரை நான் கடைசி வரை செய்து கொண்டிருந்தேன். மூணாவது என்ன சொன்னா, ஒவ்வொரு மாசத்திலையும் மூன்று நோம்புகள் வைப்பது. அதாவது ஒவ்வொரு மாதத்தின் பிறை 13, 14, 15 பிறை 13, 14, 15 அரபியில வந்து ஐயாமுல் பீர்னு சொல்லுவாங்க, வெள்ளை நாட்கள். அதாவது சந்திரன் வந்து தெளிவா தெரியுதா இல்லையா? அந்த இரவுகள் வந்து பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கா இல்லையா? அதனால அந்த மூன்று பிறைகளை, மூன்று நாட்களை அரபியில ஐயாமுல் பீர்னுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்தின் மூன்று நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த நோன்பு வச்சது மட்டும் இல்லாம அபூ ஹுரைராவுக்கு சொல்றாங்க, அபூ ஹுரைராவே, ஒவ்வொரு மாதத்தின் பிறை 13, 14, 15 நீ நோன்பு வைக்க வேண்டும் என்று வசியத் பண்றாங்க. அத அபூ ஹுரைரா ஃபாலோ பண்றாரு. எதுவரை இந்த துஹா துலுகை, வித்ர துலுகை, மூன்று நோன்புகளை அதை எதுவரை அவர் செய்யறாரு சொன்னா, ஹத்தா அமுத்து, அவர் மரணிக்கவே செய்து கொண்டிருந்தார் என்று ரவிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்களே. அப்படியானால் என் அருமை சகோதரர்களே, இந்த மூன்று இபாதத்துகள் விஷயமா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கேன். குறிப்பா மூணில் கவனமா இருக்கேன், மெயினா ஏல கவனமா இருக்கேன். இந்த முகாத்துலகன்னு சொல்றோமா இல்லையா, அது மிகச்சிறந்த ஒரு இபாதத்து. சஹீஹுல் புகாரில முகாத்துலகைய பத்தி இன்னொரு ஹதீஸ் வரும். புகாரில 1176 ஹதீஸ் ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க வந்து உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பெண் என்ன அறிவிக்கிறான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா துலுகையை வந்து பிரயாணத்திலையும் துழுவாங்க. துஹா துலுகையை எங்கேயும் தொழுதாங்க, பிரயாணத்திலும் தொழுதார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்களே, மக்காவுடைய வெற்றிக்காக, மக்காவை கைப்பற்றுவதற்காக மதீனாவிலிருந்து சுமார் 10,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி வர்றாங்க. ஏன் வர்றாங்க? ஹிஜ்ர 8வது வருஷம், மக்கா வந்து கைப்பற்றணும். கைப்பற்றி அதுவரை அவங்க ஹஜ் பண்ணது இல்லையே, ஹஜ் பண்ணன, உம்ரா பண்ணன என்ற நியத்தில் மக்காவை கைப்பற்றுவதற்காக 10,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ர 8வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்தா, அதாவது பல காபிர்களை சரணடைஞ்சாலே சில காபிர்கள் மக்காவுல இருந்து போர் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் போரும் செய்யறாங்க. பல பேர் சரணாகனாலே எல்லாரும் சரணாகதி ஆயிடல, மெஜாரிட்டி சரணாகதி ஆயிடுச்சு. மயில் நாட்டு என்ன பண்ணுது, மக்காவுல காபத்துல்லாவுலயே ஆயுதம் ஏந்தி போர் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆயுதம் ஏந்தி கொஞ்ச நேரம் போர் செய்கிறார்கள். அந்த போர்ல வெற்றியும் கிடைக்குது. முழு மக்காவை, முழு காபத்துல்லாவை என்ன பண்றாங்க, கைப்பற்றுறாங்க. இப்படி போர் செஞ்சாங்கன்னு சொன்னா எவ்வளவு பதஸ்தமா இருக்கே. போருங்கிற பிரயாணமே கஷ்டம், போர் அதுக்கு மேல கஷ்டம். இந்த சூழ்நிலையை முடிச்சு மக்கா வெற்றி கொண்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய
ஒரு சகோதரி, அதாவது தன்னுடைய சொந்தக்காரவங்க, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா. உம்முஹானி யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, அலியுடைய சகோதரி உம்முஹானி. உம்முஹானுடைய வீட்டுக்கு போறாங்க, போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல போய் குளிக்கிறாங்க. குளிச்சிட்டு லுகா துலுகையை எட்டு ரக்கா துழுதார்கள். எப்ப தொழுறாங்க? பிறைய ஒண்ணு பிறையான, இரண்டாவது போர் டென்ஷன். பிரயாணத்திலையும் போர்லையும் உம்முஹானி வீட்டுக்கு போய் குளிச்சு கூட்டி எட்டு ரக்காத தொழுவாங்க. ஆனா மற்ற சுன்னத்துகள் நஃபீல்கள்ல வந்து பெரிய பெரிய சூராக்கள் ஓதுவாங்க. இது டென்ஷன்ங்கறனால பெரிய பெரிய சூராக்களை ஓதாம சின்னஞ்சிறிய சூராக்கள், அதாவது சூராக்கள் வேண்டுமானால் சின்னஞ்சிறிய சூராக்கள் ஓதுனாங்களே தவிர ருக்கு வந்து நிதானமாவே பண்றாங்க. அப்படி ஹதீஸ் வருது. சுஜூத் நிதானமா பண்றாங்க. நிதானமான சுஜூத் செய்து நிதானமாக ருக்கு செய்து சூறாக்களை மாற்றம் சுருக்கிக் கொண்டு மக்காவின் வெற்றியின் போது மக்காவிலே அவர்கள் எட்டு ரக்காத்து கழித்து வந்தார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. அப்படியானால் என் அருமை சகோதரர்களே, ஒரு போர்ல கூட பிரயாணத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுகாவை விட்டதே கிடையாது. லுகா துலுகை துழுவாங்க, சஹாபாக்களை துழுவா ஏவுனாங்க என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. இன்னைக்கு நம்மளே நம்ம முஸ்லிம்கிறோம், குறிப்பிட்ட சில அடையாளங்கள் தொபி போறாம தொழுவனே, அதே மாதிரி நெஞ்சில கை கட்டணே, அத்தியாயத்தில் செய்யணே, விரல் அசைக்கணே, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காரியங்களை பண்ணிட்டா இவன் தௌஹீத்வாதி என்று நினைக்கிறோம். இது வேற, இது மாத்திரம் அல்ல, இதை விட இஸ்லாம் இதை ரொம்ப அதிகமா சொன்னா இந்த லுகா துலுகையை ரொம்ப அதிகமா வலியுறுத்துது. எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த லுகா துலுகை அதிமுக்கியமான துலுகை, இதில் நாம் அதிகம் கவனம் செலுத்தனே. ரக்காத்துகள் வந்து முடிஞ்சா ரெண்டு துருவுங்க, இல்லாட்டி நாலுக்கு ஹதீஸ் இருக்கு, உகாலி ஹதீஸ் வருது, இல்லாட்டி நாலு துருவுங்க, இல்லாட்டி ஆறு துருவுங்க, அதிகப்படியா எட்டு துருவுங்க, குறைஞ்சது ரெண்டு, கூடியது என்ன எட்டு. இதுக்கு வந்து ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் இன்னொரு ஹதீஸ் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பயன் செய்வாங்க. அப்ப சொல்லுவாங்க, மனுஷனுக்கு வந்து நிறைய நியமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கான், கண்ணு காது மூக்கு நாக்கு, நியமத்தை வந்து பட்டியல போட முடியாது, எக்கச்சக்கமா நியமத்தை படிக்கிறான், அல்லாஹ் வாரி வாரி வழங்கி இருக்கிறான். அதுல சொல்றாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மூட்டுக்கள் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா, அந்த மூட்டுக்களுடைய எண்ணிக்கையை சொல்றாங்க. மனுஷனுக்கு 360 மூட்டுகள் அல்லாஹ், அப்படி ஹதீஸ் வருது. மனுசனுக்கு எத்தனை மூட்டுகள் இருக்குதா? 360 மூட்டுகள். கையை கால மொத்த உடம்ப சேர்த்தா இந்த ஜாயிண்டுகள் வந்து 360, அப்படி ஹதீஸ். இந்த 360 ஜாயிண்டுகள் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா, இது அவன் செய்த மிகப்பெரிய அருள். இந்த மூட்டுகளுக்காக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது கட்டாயமான கடமையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்வாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மூட்டுகளுக்கு சதக்கா பண்ணனு பண்றது கடமைன்னு சொல்லியல, அது எப்படி எங்களுக்கு டெய்லி பண்ண முடியும்? டெய்லி பண்றது கஷ்டமா இல்லையா? ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணலாம், ரெண்டு நாளைக்கு பண்ணலாம், டெய்லி கஷ்டமே, எப்படி நாங்க பண்றது என்று கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, நீங்க டெய்லி பண்ணலாம், பண்ண முடியும். டெய்லி எப்படி பண்ணணும் சொன்னா, லுகா துலுகையை குறைஞ்ச 2 ரக்கா துலுகுங்க. லுகா துலுகை என்ன செய்யுங்க, குறைஞ்ச 2 கூடிய 8. ஒவ்வொரு நாளும் லுகாவை நீங்கள் துழுது விட்டால் அல்லாஹ் இந்த இணைப்புகள் மூலமாக மூட்டுக்கள் மூலமாக உங்களுக்கு நன்றி கொடுத்தான், உங்களுக்கு உதவி செய்தானே, அந்த உதவிக்கு நீங்க முழுசா நன்றி செலுத்திட்டீங்க, எனவே இந்த லுகாவை நீங்க கனமாச்சுக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சொன்ன இந்த ஹதீஸ இப்னு ஹிப்பால பார்க்க முடியுது. எனவே என் அருமை சகோதரர்களே, ஃபர்லு மாத்திரம் சொல்லுதா பார்த்தாரா, ஃபர்லோடு சேர்த்து என்ன செய்யணும், இந்த மாதிரியான சுன்னத்துகளை, இந்த மாதிரியான உபரிகளை, நஃபீல்களை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து வித்துரு துருவுறோம் இல்லையா, வித்துரை வந்து வித்துரு வாஜிபுங்கிறோம், பரவாயில்ல, யாரு யாரு 5 துருவுறாங்களோ என்ன பண்றாங்க, இசாவுக்கு பிறகு வித்துரு துழுவாங்க. வித்துரு நான் கேட்கிறேன், வித்துரு துலுகை வந்து நம்ம அதிகமா எவ்வளவு துழுதுருப்போம், 3 ரக்கா துழுதுருப்போம் இல்லையா, குறைஞ்சது 1 துழுவோம், கூடியது 3 துழுதுவோம். என் கேள்வி என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்துரு கூடினது 3 தான் துழுதாங்களா, அதுக்கு மேல இல்லையா? அதாவது நம்ம வந்து அதாவது 3 வந்து கம்மியா பேர் துழுவாங்க,
சில சமயங்களில் ஒரு ரக்கா துருதான் ஹதீஸ் இருக்குது, மூணு துருதான் ஹதீஸ் இருக்குது, அஞ்சு துருதான் ஹதீஸ் இருக்குது, ஏழு துருதான் ஹதீஸ் இருக்குது, ஒன்பது துருதான் ஹதீஸ் இருக்குது. வித்ரு வந்து குறைஞ்சது ஒண்ணு, ஒன்பது வயசு வாழ்க்கையில இல்ல 50 வயசு வாழ்க்கை, உங்க உங்க வயசு எத்தனையோ, இந்த 50 வருஷ வாழ்க்கையில வித்ர வந்து 5 ரக்கா தொழுதுக்கிறியா, 7 தொழுதுக்கிறோமா, 9 தொழுதுக்கிறோமா, குறைஞ்சது ஒண்ணு கூடியது மூணு, இதை செஞ்சுக்கிறோம். ஆனால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி என்ன பண்ணுவாங்க சொன்னா, சுபஹானல்லாஹ், பிரயாணத்தில் வித்ர தொழுவார்கள், 9 ரக்காத்துகளை தொழுவார்கள். பிரயாணத்துல மத்தியில் ரொம்ப மாட்டாங்க சுண்ணத்துல தான் துருதையை சுருக்குவாங்க சுருக்கி துருவக்கூடிய பிரயாணத்திலேயே வித்ரு வந்து ஒவ்வொரு துருதாங்க என்றெல்லாம் புகாரில் ஹதீஸ் பார்க்க முடியுது. அப்ப இந்த துருதைகளை என்ன பண்ணனே, நம்ம அதிகமா அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா முடிஞ்ச தௌஹீத் சொன்னாலே இபாதத்தை வந்து குறைச்சிடுறது. அது பிதஅத்தை முற்றாகவும் அதே மாதிரி சேர்த்து எதையும் விட்டுட்டு போயிட்டோம். சுண்ணத்தை விட்டுட்டு போயிட்டோம். இன்னும் சில இபாதத்துகளை, சில வணக்கங்களை வலியுறுத்துறாங்க. என்ன வணக்கம் சொன்னா, தஹஜ்ஜத்துல்ஹை உண்டோடு தெரியும் நமக்கு. அதுக்காக பள்ளிவாசல் என்ன பண்ணுவான், அந்த ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசத்துல அது தராவீஹா, சலாத்துல் லைலா, கியாமுல் லைலா, தஹஜ்ஜத்தா சண்டை போடுறமா இல்லையா? அவ தஹஜ்ஜத்தை பத்திலாம் ஓரளவுக்கு ஹதீஸ் நாலேஜ் எல்லாம் இருக்குது. ஆனா எவ்வளவு பேர் நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல மாத்திரம் அல்ல, ரமலானிலும் ஏனைய மாதங்களிலும் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுதார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. தஹஜ்ஜத் தொழ சொன்னார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. இந்த தஹஜ்ஜத்தை வந்து எவ்வளவு பேருக்கு ஃபாலோ பண்றது? ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுகிறார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்க முடியுது. சஹஜத்தை வந்து சஹாபாக்களுக்கு வலியுறுத்துறாங்க. எப்படி வலியுறுத்துவாங்க? சஹீஹ் புகாரில 1121வது ஹதீஸா, ஒரு ஹதீஸ் வரும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அதாவது சஹஜத்து எவ்வளவு முக்கியமான துறைங்கிறது. ஃபர்ல மட்டும் சொல்லதா சொர்க்கத்துக்கு போக முடியாதா? ஃபர்லோடு சேர்த்து இந்த சஹஜத்து மாதிரியான துறைகளுக்கு என்ன சிறுது, அதையும் சேர்த்து தொழுதாட்டா சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லாட்டி சொர்க்கத்துக்கு போறது கேள்விக்குறியா போயிடும் என்பதை செய்யுள் புகார்ல பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் துலுவைக்கு பள்ளிவாசலுக்கு துலு வச்சுட்டு திரும்பி உட்கார்ந்து சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுல என்னத்தை அதிகமா சொல்லுவாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களோடு பேசும்போது அன்னைக்கு சஹாபாக்கள் கண்டாங்களா இல்லையா கனவு, கண்ட கனவு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இவங்க வந்து விளக்கம் சொல்லுவாங்க, இதான் அதிகமா பேசுவாங்க. இத ஒரு சஹாபி வந்து, இப்னு உமர் ரலியல்லாஹு ரொம்ப பெரிய சஹாபி, நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடிய சஹாபி, இவர் பார்க்கிறார். இவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, நம்மளும் கனவு காணாம, நம்மளும் கனவு கண்டு கனவு வந்து ரசூலுல்லாஹி சொல்லணும், அவங்க விளக்கம் சொல்லணும். அப்படின்னு என்ன பண்றாரு, இப்னு உமர் ஆசைப்படுறாரு. அதான் இவருக்கு வந்து சொல்லத்தக்க காணவே வர வந்தாதானே சொல்றது. அதான் இஸ்லாம் கனவு விஷயமா சொல்றது, நல்ல கனவு வந்தா தான் வெளியே சொல்லணும், கெட்ட கனவு வந்தா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நல்ல கனவு சொல்லத்தக்க கனவுகளை இவ்வளவு உமர் காணாதனால, ஆக ஒரு கனவு வராதா, நபிட்டு போய் சொல்ல மாட்டோமா, அவங்க என்னமா சிலக்கு சொல்ல மாட்டாங்களா என்று இந்த சஹாபி ஏங்கி கொண்டிருக்கிறார். அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த இவ்வளவு உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் இரவுல கனவு காண்றார். எப்படி பாக்குறான்னு சொன்னா, கனவு
அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ரெண்டு மலக்குமார்கள் வர்றாங்க. வந்து அந்த சஹாபிய நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாங்க. மலக்குமார் என்ன பண்றாங்க, சஹாபி அவரை நிறைய அதிசயம் அறிக்கக்கூடிய சஹாபி, ரெண்டு மலக்குமார்கள் வந்து அந்த சஹாபிய நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாங்க. இழுத்துக்கிட்டு போய் நரகத்தை காட்டுறாங்க. நரகத்தை காட்டினா நரகத்துல வந்து இவருக்கு ஏற்கனவே அறிமுகமான சில மக்கள் எல்லாம் அதாபு செய்யப்படுறாங்க. அந்த வேதனை, அந்த கொடுமை, அந்த சித்திரவதைய இவ்வளவு பார்க்கிறாரு. பார்த்துட்டு பயந்து போய் எப்படி அலறாரு சொன்னா, அவுது பில்லா இவன் நரகத்தை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன், யாரெல்லாம் இதைய காப்பாத்தா இல்ல, இதைய காப்பாத்து நரகத்தோட செய்யறாரு, இவ்வளவு வந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறாரு கடவுள. அப்படி பாதுகாப்பு தேடும் போது சில மலக்குமார்கள் வர்றாங்க. வந்து இவ்வளவு மட்டும் சொல்லாங்க, இவ்வளவு மாதிரி நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ரெண்டு பேர் வந்து நரகத்தை இழுத்து கொண்டு போறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ற, சில வழக்குமார்கள் நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நற்செய்தி சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் முழிச்சார். முழிச்ச உடனே இது கண்ட உந்த கனவா இருந்தாலே ஆரம்பத்துல எச்சரிக்கை இல்லையா, பிறகு என்ன ஒரு நற்செய்தி, ஒரு ஆறுதல். இது நம்ம வந்து நவீட்ட சொல்லியே தீரணும், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டே தீரணே என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு துடிக்கிறார். ஆனால் நபிட்ட சொல்ல பயப்படுறாரு, கனவு டேஞ்சரா இருக்குதே, என்ன மாதிரி நபி சொல்லிட்டா நம்ம நரகவாசியா போயிருவோமோ, அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, நம்ம எப்படி நபிட்ட இதை சொல்றது, அவங்கள்ட்ட எப்படி இதுக்கு அர்த்தத்தை வாங்குறது என்று அவர் பயப்படுறாரு. பயந்து என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய சகோதரியும் நபியுடைய மனைவியாகிய ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இந்த செய்தியை சொல்றார். நபிட்ட போய் சொல்ல பயந்துகிட்டு தன்னுடைய சகோதரி அக்காவோ தங்கச்சியோ ஹப்சா ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு மனைவி, அவங்கள்ட்ட இந்த கண்ட கோர காட்சியை சொல்றாரு. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லா விஷயமா சொல்றாங்க, நியமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல், நியமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லா மிகவும் நல்லவராக இருக்கிறார். எதுவரை அவர் நல்லவர் என்று சொன்னால், லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் தஹஜ்ஜத் தொழுபவராக இருந்தால் நல்லவராக இருக்கிறார், தஹஜ்ஜத் தொழுபவராக இருந்தால் சொர்க்கவாசியாக இருக்கிறார். அதாவது நரகத்துக்கு இழுத்து கொண்டு போறாங்க, நரகமா சொர்க்கமா இவரை தீர்மானிக்குதா அவருடைய தஹஜ்ஜத் தொழுக. அதுக்கு சொல்றாங்க, அப்துல்லா தஹஜ்ஜத் தொழுதால் அவர் சொர்க்கவாசி, அவர் தஹஜ்ஜத் தொழவில்லை என்று சொன்னால் அவர் நரகவாசி என்பதற்கு இந்த கனவு சாட்சியாக இருக்கிறது. இன்று ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அப்படியே நபியை பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எச்சரிக்கை பண்றாங்க, லவ் கான யுஸல்லி நியம ரஜுல் அப்துல்லா, அப்துல்லா தஹஜ்ஜத் துருபவராக இருந்தால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார், அவர் தஹஜ்ஜத் துருபவராக இல்லை என்று சொன்னார் அவர் சொர்க்கவாசி அல்ல, கண்ட கனவு எச்சரிக்கையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்ன உடனே அந்த சஹாபி பயந்து போய் ஃபகான பஅது லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, அதற்கு பிறகு இரவில் குறைவாக துழு இரவில் குறைவாக தூங்கி அதிகமாக துழுத வண்ணமாக இருந்தார் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரில 1121வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இதுக்கு இது சொல்ல வர்ற அப்படின்னு சொன்ன, இப்னு உமருடைய தக்குவாவுக்கு நம்முடைய தக்குவாவை வச்சு பார்த்தமாக்கு அவருடைய தக்குவாவுடைய தூசிக்கு வருவோமா நம்ம முடியாது. மிகச்சிறந்த ஒரு சஹாபி, பல்வேறு போர்க்களங்களிலே கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு தியாகி, ஹதீசுகளை மனப்பாடம் செய்த ஒரு சஹாபி, ஏராளமான ஹதீசுகளை அக்தருல் முஹத்தீஸ் சொல்லுவாங்க, நிறைய ஹதீசுகளை அறிவித்த ஆறு சஹாபாக்கள், ஏராளமான ஹதீசுகளை அறிவித்த ஆறு சஹாபாக்கள இவரும் ஒருத்தரே. ஆனால் இவருக்கு எச்சரிக்கை பண்றாங்க, நீங்க துழுத இந்த ஃபர்து மாத்திரம் பத்தாதே, எதுவும் சேர்த்து வேணும், சுன்னத்தும் சேர்த்து வேணும், நபிலும் சேர்த்து வேணும், தஹஜ்ஜத்து கட்டாயமா வேணும், நீங்க தஹஜ்ஜத் துழுதால் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லாட்டி நரகங்கிறதுக்கு இது ஆதாரம் என்று சொல்றாங்களே. அப்படியானால் என் அருமை சகோதரர், நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க,
இப்னு உமருக்கு இந்த நிலைமை சொன்னா, இப்னு உமருக்கு இந்த கதின்னு சொன்னா, என்னுடைய கதி உங்களுடைய கதி என்னங்கிற யோசிச்சு பாருங்க. எனவே என் அருமை சகோதரர்களே, இபாரத்துகள்ல வந்து நம்ம இன்னும் கவனம் செலுத்தின, எப்படி இந்த உலகத்துக்காக ஆடி ஓடி வர்றோமோ, இந்த உலகத்தில் சம்பாதிப்பதற்காக, இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கனே, ஊர்ல இடவாங்க வீடு கட்டனே, இன்று இம்மைக்காக ஆகோ என்று ஆடுகிறோமோ, இதை விட பண்பட வேலை செய்யறேன். மறுமைக்காக நான் முயற்சி செய்ய வேண்டும், மறுமைக்கு நான் கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபிலுகளை சொல்றாங்க. என்ன நபிலே? குறிப்பா இந்த மாசத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான நபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹர்ரம் மாசம் இருக்கா இல்லையா, முஹர்ரம் மாதத்தின் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு வைக்க சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் முஹர்ரம் 9வது பத்துல என்ன பண்ணுங்க, நோன்பு வைங்க என்று ஹதீஸ் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, அந்த நாளில் தான் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டார். மிகப்பெரிய ஒரு கொடியவன், மிகப்பெரிய ஒரு அரக்கன் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் அழிக்கப்பட்டான். மிகச்சிறந்த ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த முஹர்ரம் மாசம் வந்து நல்ல மாசமா, மிகச்சிறந்த மாசமா, அதனால என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தி ஹரதத்தால் அவரை சார்ந்த முஸ்லிம்களை அல்லாஹ் காப்பாத்தினார், ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். எனவே முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நீங்கள் எல்லாம் நோன்பு நோறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம யூதர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. முஹர்ரம் மாசம் 10 என்ன பண்ணுவாங்களா, நோன்பு வைப்பாங்களா, அதுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு மாத்தமா நீங்க பண்ணணும். எப்படி மாத்தமா பண்றது, அவ வந்து 10 மட்டும் வைக்கிறான், நீங்க 10 மட்டும் வைக்காம 9 சேர்த்து வையுங்கள். தயின் பக்ரீது லஸூமன்ன தாசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10வது வருஷம் துல்ஹஜ் மாசம் ஹஜ் பண்றாங்க. ஹஜ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஹஜ் பண்ணிட்டு வேகமா வாகனம் இருக்கிறனால வேக வேகமா நம்ம ஊருக்கு வந்துடுறோம். ஆனால் என்ன பண்றாங்க, துல்ஹஜ் மாசம் முடிச்சு ஹஜ்ஜ முடிச்சு அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்போது எந்த மாசமா மாறி போயிருது அப்படின்னு சொன்னா, முஹர்ரம் மாசத்துல வர்றாங்க. ஏறக்குறைய ஊர்ல இருந்து மக்களோட இருந்து தங்கிட்டு இங்க ஊருக்கு வர மதீனாவுக்கு வரும்போது முஹர்ரம் மாசம் 10வது நாள் வந்து சேர்றாங்க. சேர்ந்தா ஹிஜ்ரி எத்தனாவது, ஹிஜ்ரி 11. அடுத்த முஹர்ரம் வந்துச்சுல ஹிஜ்ரி 11, ஹிஜ்ரி 11ல தான் ஊருக்கு வர்றாங்க. யூதர்களை பாக்குறாங்க, மதீனாவில வந்து நிறைய மக்கள் யூதர்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் நோம்பு வச்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட காரணம் கேக்குறாங்க, இந்த முஹர்ரம் மாசம் 10ல நோம்பு வைக்கிறீங்கள, ஏன் நோம்பு வைக்கிறீங்க என்று காரணம் கேக்குறாங்க. யூதர்கள் பதில் சொன்னாங்க, மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா, ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சானா இல்லையா, அதுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்தி என்ன பண்றோம், நோம்பு வைக்கிறோம் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்றாங்க, மூசா நபியை பின்பற்றுவதற்கு யூதர்களை விட நாங்கள் தகுதி உள்ளவர்கள், அவங்களே ஃபாலோ பண்றாங்க சொன்னா, எங்களுக்கு அந்த தகுதி என்ன செய்யுது, அதிகமா அந்த உரிமை அதிகமா இருக்குது. எனவே சஹாபாக்களுக்கு நீங்களும் நோன்பு வைங்க என்று சொல்லிவிட்டு அந்த வருஷம் 10ல நோன்பு வைங்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, லைன் பத்தீத்துல அசுமன்ன தாசிய, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் 9 என்ன செய்வேன். சில பேர் பாக்குற 9, அதாவது முஹர்ரம் 10-11 நோன்பு வைக்கிறாங்க. 10-11 நோன்பு வைக்கிறது ஹதீஸ் கிடையாது. யாரு சொன்னாலும் சரி, டைரக்டா எவ்வளவு பேர் யாரு சொன்னாலே நீங்க நஸ் அதாவது ஹதீஸ் கேளுங்க. டைரக்ட் ஆதாரம் குர்ஆன்ல இருந்து, டைரக்ட் ஆதாரம் ஹதீஸ்ல இருந்து, நேரடி குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தை அரபியில வந்து நஸ்ங்குவாங்க. அதாவது இந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் நேரடி ஒரு ஆயத்தை காட்டினான், ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டினா அந்த ஆயத்துக்கு என்ன பேரு, நஸ்ங்கிறது. சுத்தி வளை சொல்றாங்களா இல்லையா, அதை வந்து ஒண்ணு பேச ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப முஹர்ரம் வந்து 10-11 நோன்பு வைக்கிறது வந்து நஸ் கிடையாது. நஸ் இருக்குது 9க்கு நஸ் டைரக்ட் ஆதாரம், 10க்கு நேரடி ஆதாரம் இருக்குது. எனவே இந்த மாசம் இந்த வரக்கூடிய மாசம் இருக்கா இல்லையா, நாளை இன்னைக்கு வந்துருச்சு பறை வந்துருச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு முஹர்ரம் இந்த 10-9 நோன்பு வைக்கிறேன். இந்த நோன்புடைய ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நாம் செய்யற ஒரு வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு வருஷமா சில பாவம் செய்து போமா இல்லையா, அவங்க பாவத்திற்கு பரிகாரமாக நாம் வைக்கக்கூடிய அந்த 2 நோவுகள் அமைகிறது என்று அறிவிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம சில சகோதரர்கள்
இந்த மாசத்தை வந்து துக்கமா நினைக்கிறார். முஹர்ரமா, ஏன்னா வந்து ஹுசைன் கொல்லப்பட்டாங்க, கர்பலாவில் கொல்லப்பட்டாங்க. ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்டனால இந்த மாசம் வந்து ஒரு சோகமான மாசம், துக்கமான மாசங்கிறதுனால இந்த மாசத்துல ஒரு முந்திய பத்தாங்க பண்ண மாட்டாங்க. சந்தோஷமா கணவன மனைவி கூட சில ஊர்களை பிரிச்சு கூட வச்சிருவாங்க. கணவன மனைவி சேராம பிரிச்சு வைக்கிறது, வீட்டுல நல்ல சாப்பாடு கறிவுலாம் சாப்பிட மாட்டாங்க, என்னதோ கண்டதுகளையும் சாப்பிட்டு போறது, இந்த மாதிரி இருக்கிறது. இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லல. இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கிறது, கண்ணியமான மாதமாக இருக்கிறது, மூசா நபி காப்பாற்றப்பட்ட ஒரு மாதம். எனவே இந்த மாசத்தில் செய்ய வேண்டிய இபாதத்து துக்கமா நம்ம நினைக்காம, கர்பலா நினைக்காம, ஹுசைன் நினைக்காம, மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தனா, ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சா, அதான் இந்த மாசத்தை நோம்பு வைக்கணும் என்று இந்த அரஃபா நோம்பு உள்பட, இந்த ஆசுரா நோம்பு உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு விஷயமாக, தொழுகை விஷயமாக, ஏனைய இபாதத்துக்கு விஷயமாக என்னென்ன இபாதத்துகளை நபில்களை வலியுறுத்தினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி நபிலான இபாதத்துகள்ல கண்ணும் கருத்துமாக ஆர்வமாக ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டார்களோ, எப்படி நன்மைகளில் வசாபிக்கு ஃபில் ஹைராத், நன்மைகளில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்துங்க என்று சொல்கிறானோ, அதே மாதிரி நல்லறங்களில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டி நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து, அந்த நன்மை மூலமாக நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நாம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இது போன்று ஒன்று சேர்ப்பான என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.